அனைவருக்கும் வணக்கம். நான் அநீர் மீனவன் டெல்டா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால், ஊர்குளத்தில் ஏழை இடத்து மீன் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஊர்குளத்தில் மீன் வளர்க்குறத பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு. ரொம்ப நன்றி, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு அதை பற்றின வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால், ஊர்குளம் வந்து ஏழை இடத்து மீன் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர்குளம் எல்லாம் எடுத்து பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், நம்ம கட்லா மிருகால் சிசியெல்லாம் விட்டோம்னா, சில பேர் சொல்லுவாங்க விட்டுருந்தேன் தீவனம் பில்லெட்டு போட்டோம், ப்ரோட்டீன் தீவனம் வாங்கி போட்டோம், ஒரு சிப்பம் 1800 ரூபா, மீன் ஒன்றும் பெருக்கவே இல்லைம்பாங்க. நம்ம ஊர்குளங்கிறப்போ ஆற்று பாசனம் தான் இருக்கும், வாக்கியா பாசனமாக இருக்கும். அதுலேருந்து கலை மீன் வர சொல்லக்கூடிய கலை மீன் வரும், நறுவை, சிலேப்பி, விரால் மீன், இதெல்லாம் நம்ம விட்டுற குஞ்சுக்கு. இப்போ சிலேப்பியெல்லாம் 10 சிலேப்பி செஞ்சுனா, நீங்கள் ப்ரோட்டீன் பில்லாக கூட எந்த பில்லை விட்டாலும் ஒரு 10 சிலேப்பி செஞ்சுனா அடுத்த மீனுக்கு தீவனமே கொடுக்காது, அது மட்டுமே அடிச்சு செஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய விரால் மீன் பாதி குஞ்சு அடிச்சு செஞ்சிடும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மேக்ஸிமம் பஞ்சாயத்து குளம்லாம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து இருக்க, ஒரு மாவட்டத்தில் முன்கூட்டியே எல்லாம் விடுவாங்க, ஒரு சில மாவட்டத்தில் லேட்டாக எல்லாம் விடுவாங்க. நம்ம திருவாஸ்ட்ரிக்கெலாம் செப்டம்பர் அக்டோபர்ல தான் எல்லாம் விடுவாங்க. அதுக்கப்புறம் மழை காலம் ஆரம்பிச்சிடும். அதுவும் விவசாயம் சரி நிலத்தை சார்ந்தே இருக்கும். அப்போ வயல் குளம் எல்லாமே ஒன்றா ஆகிடும். நம்ம விட்ட குஞ்சு அதுலேயும் பாதி வெளியே போயிடும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம குஞ்சு வாங்கி விடணும். நம்ம விட்டுற குஞ்சு வந்து ஒரு 3 மாதத்தில் நமக்கு 6 வயசுக்கு வர மாதிரி பார்க்கணும். அதுக்கு அது மாதிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து திலேப்பியாக தான், திலேப்பியான்னா கிப்டி திலேப்பியாக இருக்கட்டும், மொனாசி திலேப்பியாக இருக்கட்டும், நாட்டு திலேப்பியாக இருக்கட்டும், இதுமாரி விட்டோம்னா நமக்கான வசதி, நம்ம மனதுக்கான பலன் அப்படியே எதிர்பார்க்கலாம். மழை காலங்களில் நம்ம விடம்புறது கஷ்டம். அது நல்ல குளமாக சாறு குத்தி இல்லை வலை கட்டி நீங்கள் விட்டலாம். சப்போஸும் அப்படி இல்லைன்னா, மழை காலம் கார்த்திகை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாறு குத்தி கூட விடலாம். நம்ம ஏற்கனவே கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே விட்டுருந்தோம், இருந்தாலும் மழை தண்ணி வந்து வயல், விவசாயம் பண்ணக்கூடிய வயல் வாக்கை எல்லாம் ஒன்றாகி குஞ்செல்லாம் வெளியாயிட்டு, அதோடய அனுபவம் தான் இப்போ சொல்கிறோம் நம்ம. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிப்டி திலேப்பியா, பொட்லா, புல்கண்டை விட்டிங்கன்னா, இடையில அந்த குளத்தில் இருக்க இலதெல்லாம் கொட்டும்போது புல்கண்டைக்கு தீவனம் ஆகிடும், பொட்லாவும் பரவாயில்ல. அதே வந்து திலேப்பியாவுக்கு வந்து நீங்கள் பில்லெட்டு தான், ப்ரோட்டீன் தீவனம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. லோக்கல்லே உங்களுக்கு தீவனம் கிடைக்கும். இந்த மரவள்ளி திப்பியெல்லாம் போட்டிங்கன்னா 3.5 மாதம் 1.5 கிலோ நீங்கள் எடுக்கலாம் துணிஞ்சு. தீவன செலவு ரொம்ப கம்மி. நீங்கள் பில்லெட்டு போட்டு நீங்கள் குஞ்சு வாங்கி விட்டு ரெண்டுக்கும் ஈக்குவலாகவும் நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலனே இல்லாமல் போயிடும். அது நாட்டு சிலேப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை கிப்டி திலேப்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் திலேப்பியாக விட்டிங்கன்னா ஒரு 3.5 மாதத்தில் 6 வருஷம் நீங்கள் போடுற கஷ்டம்னா பலன் கிடச்சிடும். அதே சமயம் தீவனத்தை கொண்டு நம்ம பொது குளம், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய குளமாக இருக்கும், ஊர் பொது குளம், ஊரில் உள்ள குளம், அதில் நம்ம தீவனத்தை வேறு வேறு தீவனத்தை நம்ம வண்டி போடும்போது குளத்துக்கான தண்ணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. இப்போ பொதுமக்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனால் இது உயிர் மரவள்ளி திப்பிங்கிறது வந்து மரவள்ளி மாவு எந்த ஒரு பாதிப்பும் வரல. நான் ஒரு பொது குளத்தில் தான் பயன்படுத்தினேன், அதனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முஞ்சி முஞ்சி போனால் முட்டைக்கோஸ்தெல்லாம் கிடச்சின்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தலாம், அளவோடு பயன்படுத்தணும். அதையும் அளவோடு பயன்படுத்தினா குளத்துக்கு எந்த ஒரு தண்ணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பொறும்ப பொதுமக்கள் எப்போதும் போல் பயன்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பண்ணை கூட்ட கிடையாது, ஃபுல்லாக குளம் ஃபுல்லாக மேலே நம்ம வலைய கட்டுறதுக்கு. அது இயற்கையில் பாம்பு தவளை இதெல்லாம் பிடிச்சது போக மீது நம்ம கிடைச்சாலே போதும். ஒரு 3.5 மாதத்தில் நமக்கு 1 கிலோவுக்கு மேலே தான் கிடைக்கும். இந்த மரவள்ளி திப்பியோ நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், தீவனத்துக்கு அதிக செலவிட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பொது குளத்துலலாம் மார்கழி மாதத்துலலாம் மீனுக்கெல்லாம் புண்ணு வரும், அம்மை போட்டது மாரி வரும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ சுண்ணாம்பு அடிச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு 50-50 கிராம் பொட்டாசியம் பர்மனேட்னு இருக்குது. பொட்டாசியம் பர்மனேட்னு கூட்டுறவு வேளாண் மையத்திலலாம் கிடைக்கும். அங்கே போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு 150 கிராம் வாங்கினீங்கன்னா, இல்லை 200 கிராம் வாங்கினீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து ஒரு 50-50 கிராம் ஒரு 200 லிட்டரில் கலந்து அடிச்சிங்கன்னா, 4 பக்கம் தண்ணியில் கலந்து அடிச்சிங்கன்னா அது அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு நோயும் வராது, செரிமான பிரச்சனையும் மீனுக்கெல்லாம் எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் வராது. அதனால் ஊர் பொதுக்குளத்தில் வளர்க்குற நீங்கள் கொஞ்சம் தெளிவாக, தண்ணிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வளர்க்குறது தான் நல்லது. அதுக்கு சிறந்த மீன் எடுத்திங்கன்னா திலேப்பியா, பொட்லா, புல்கெண்டை மட்டும்தான். அதுக்கப்புறம் குளத்துக்கும் சாறு குத்திட்டு குஞ்சு வாங்கி விடுங்க. ஏன்னா ஆற்றுலேருந்து வரக்கூடிய மீன், வறுத்தி மீன் அதிகம் வந்திருக்கும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறமும் வரக்கூடிய மீன் விரால் மீன் தான் அதிகமாக வரும். சாறு குத்தினீங்கன்னா அது ஓரத்தில் வந்து கெண்டை குஞ்செல்லாம் கலை மீன்லாம் தேங்கும் போதும் சாறு வழியாக விரா மீன் அதிகமாக வரும். விரா மீன் நம்ம கை கொடுத்துரும் நம்ம பல பற்ற கஷ்டத்துக்கு. மேக்ஸிமம் சாறு வலையை கட்டி குத்திட்டிங்கன்னா அதிக விரா மீன் வறுத்து இருக்கும். நமக்கு வந்து அதிகம் இந்த இப்போ கட்லா ரோகு சிசியெல்லாம் விட்டோம்னா விரால் மீன் அடிக்கும். அதே சிலேப்பியாக விடும்போது, சிலேப்பியா அது எந்த சிலேப்பியாக விட்டாலும் சரி, முட்டை குஞ்சாக இருக்கும் பட்சத்தில் தான் விரால் மீன் அடிக்கும். இதே 1 இன்ச் சைஸ் குஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக விரால் மீன் அடிக்காது. அதில் முள் இருக்கிறதுனால அதை அடிக்காது. நான் பயன்படுத்தி 3 வருஷம் அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சாறு இதுமாரி குத்துங்க. சாறு குத்துறப்போ வலையை கட்டி குத்துனீங்கன்னா மீன் மட்டும் உள்ளே போகும், வரத்து மீன் வெளிலேருந்து எந்த மீனும் வராது.
தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ போடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.